வணக்கம். தினமதி செய்திகள். திருவண்ணாமலையில் அட்சய திருதியை முன்னிட்டு முன்னணி நகைக்கடைகளில் கூட்டம் அலைமோதியது. அட்சய திருதி அன்று நகை வாங்கினால் வீட்டில் செல்வம் கொழிக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடம் உள்ளது. அதன் காரணமாக இன்று நகைக்கடைகள் வாசலில் வாழை மர தோரணங்கள் கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. காலை 8 மணியிலிருந்து நகைக்கடைகளில் நகைகள் வாங்குவதற்காக கூட்டம் அலைமோதியது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கலெக்டர் கந்தசாமி தலைமை தாங்கினார். தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் துணைத் தலைவர் முருகன் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். திருவண்ணாமலையில் உலக சாதனை படைப்பதற்காக பின்னோக்கி நடக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் சிவகுரு என்பவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருந்து அண்ணாமலையார் ஆலயம் வரை பின்னோக்கி நடக்கும் உலக சாதனை நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி துவக்கி வைத்தார். செங்கத்தில் எம்எல்ஏ மூப்பேகிரி, மருத்துவர் ஏவா கம்பன் தலைமையில் எச் ராஜா ரூபொம்மையை எரித்தனர். ஒன்றிய செயலாளர்கள் பிரபாகரன், அண்ணாமலை உட்பட 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் திமுக தலைவர் கருணாநிதியை அவதூறாக முகநூலில் பதிவிட்ட பிஜேபி எச் ராஜாவை கண்டித்து நகர செயலாளர் முருகன் தலைமையில் உருவபொம்மை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்ணமங்கலம் அடுத்த ரெட்டிப்பாளையம் மாரியம்மன் கோயில் கூழ்வார்க்கும் திருவிழா நடந்தது. இதில் பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். 100க்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இரவு ஆன்மீக நாடகம் நடந்தது. கலசப்பாக்கம் அடுத்த கீழ்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மற்றும் ஆரணி கோட்டாட்சியர் குணசேகரன் வழங்கினர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு நம் தினமதி நாளிதழை படியுங்கள். வணக்கம்.